ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யாதம் மாம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம கீ பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 கிலோ நாட்டுக்கோழி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, மிளகாத்தூள், நெய், கரம் மசாலா, பெப்பர் தூள், மஞ்சள் தூள், இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இது நெய் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, இது வீடியோ நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இப்போது நெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது யூஸ்வலான பெப்பர் சிக்கன் தான், பட் நெய் போட்டு பண்ணும்போது ஒரு மாதிரி ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம நாட்டுக்கோழியை அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இந்த நாட்டுக்கோழி எல்லாமே அந்த ஆயிலே குக் ஆகணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் பெப்பர், லாஸ்ட்டில் நிறையா போடுவோம், இப்போதைக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். ஸ்பைஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பெப்பர் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போதும். இப்போ இதெல்லாமே ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு ஆயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம். ஏன்னா இது லாஸ்ட்டில் நம்ம வந்து நல்லா திக்காக தானே சுக்கா மாதிரி தான் ஆக்க போகிறோம், அதனால கொஞ்சம் தண்ணி போதும். இப்போ ஒரு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால ஒரு 8-10 விசில் வரைக்கும் வரட்டும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு, பட் தண்ணி நிறைய விட்டுருக்கு, அதனால தான் நான் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம்னு சொன்னேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு பெப்பர் இன்னும் கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஆட் பண்ணும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.